வணக்கம்மா. இன்றைக்கி அரசியலில் பார்த்திங்கன்னா விறுவிறுப்பான சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாம் தொகுதி பங்கீடு எல்லாம் முடிஞ்சு அவங்கவுங்க தொகுதி, திமுக கட்சியும் சரி அதிமுகவும் சரி, அவங்கவுங்களுக்கு உரிய தொகுதியை பிரித்து யார் யாருக்கு கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துட்டாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அழகான அற்புதமான ஒரு கட்சியை வளர்த்து எடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கேப்டன் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவங்களுடைய கட்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அந்த கட்சி அலுவலகமே ஆள் அறவமற்று கிடக்குது. அதை பார்க்கும்போது அதுக்கு தலைமை இல்லாமல் போயிடுச்சு. அந்த தலைமை மட்டும் இன்றைக்கி சரியாக இருந்திருந்ததுன்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கே அவங்களால் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அது எப்படி இந்த அளவுக்கு ஆளே இல்லாத ஒரு கடையாக போயிருச்சே அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நிறைய பேருக்கு எல்லாமே தெரியும். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், மதுரையை சேர்ந்தவர். அவங்க குடும்பம் ஒன்றும் ரொம்ப வறுமையான குடும்பம் கிடையாது. ஆரம்பத்திலே அவங்க நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். காரணம், அவங்க அப்பா வந்து மதுரையில் அரிசி மில் வச்சுருந்தார். அரிசி வியாபாரம், கொள்முதல் எல்லாமே நல்லா, எல்லாமே ஹோல்சேல் அந்த மாதிரி பெரிய மில்லு வச்சுருந்தாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் தான் அவங்க சின்ன பிள்ளையில இருந்து நல்லா வசதியாகவே வளர்ந்தவங்க தான். அவங்க வந்து தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்படி இருந்தாலும் அவருக்கு சினிமா மேலே உள்ள ஆசையினால் அவர் சினிமா துறைக்கு வந்துட்டார். சினிமா துறைக்கு வந்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா, கலர் நிறம் நிறம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்த காலம். அப்போ இருந்ததெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் இவங்கள்லாம் நல்ல கலர், கமலஹாசன் அவர்கள் இதெல்லாம், ரஜினி அவர்கள் சூப்பர் ஸ்டார், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கருப்பு தான். அதே சமயத்தில் வந்தவர் தானே நம்ம விஜயகாந்த் அவர்களும், நல்ல கருப்பு இருந்தாலும் நல்ல முகலட்சணமான ஒருத்தர். அப்படி அவர் சினிமா துறைக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்திருந்தார். எனக்கு தெரிஞ்சு அவர் முதல் முதல்ல நடித்த படம்னு பார்த்தா இளமை காலம் அப்படின்னு சொல்லி ஒரு படம், அதில் தான் நடிச்சிருப்பார். அதுக்கடுத்து தூரத்து இடி முழக்கம், இப்படி கொஞ்சம் பேர் சொல்ல அவ்வளவு சக்ஸஸ் ஆகாத படங்களில் நடித்து திரும்ப பார்த்திங்கன்னா ஆபாவாணன், இப்ராஹிம் ராவுத்தர், இப்படி ஆளுகளோடு அவர் அவங்களுடைய தயாரிப்புலையும் டைரக்ஷன்லையும் அவர் பல வெற்றி படங்களை கொடுக்க ஆரம்பித்தார். அவருக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஆரம்பித்த பிறகு அவர் எல்லா எதை தொட்டாலும் அது சக்ஸஸ் தான். எல்லா படமும், கிட்டத்தட்ட எல்லா படங்களுமே அவருக்கு நல்லா வெற்றிகரமாக அமைஞ்சுது. பாடல்கள் அனைத்தும் அவருக்கு நல்லா அமைஞ்சுது. அதே மாதிரி அவருக்கு வந்து என்ன ஒரு நல்ல மனசு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னோட பணியாற்றவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கெல்லாம் நிறைய உதவி செஞ்சுருக்கிறாராம். அதனால் அந்த சினிமா துறையில் உள்ளவங்க எல்லாருக்குமே விஜயகாந்த் அவர்கள்னால் ரொம்ப பிடிக்கும். யாரும் குறை சொல்லாதவங்களே கிடையாது. அப்படி குறை சொன்ன ஒரு ஆள்னால் அது வைகை புயல் வடிவேல் அவர்கள் தான் என்னென்னமோ அவரை கிண்டல் பண்ணிட்டார். மற்ற யாருமே அவரை கிண்டல் பண்ணதே கிடையாது. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க எல்லாருமே கோமாளிகளாக சித்தரிக்கப்படுறாங்க. விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆனால் இன்றைக்கும் சரி, எந்த யூடியூப்லேயும் சரி, எந்த மீம்ஸ் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா அவரை ஒரு கேலி சித்திரமாக தான் எதுக்காவது பயன்படுத்துகிறாங்க. அவர் ரொம்ப நல்லவர், நிறைய உதவும் மனப்பான்மை கொண்டவர். நமக்கு திரைத்துறையில் யாருக்கெல்லாம் எப்படி உதவி செஞ்சார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. படிச்சிருக்கேன், இப்போ யூடியூப்பில் நிறைய பார்க்குறோம். ஆனால் நேரடியாக நான் பார்த்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவகாசி பக்கத்தில் நிறைய சினிமாவுன்னா அந்த தொழிலாளர்களுக்கு வந்து அதுதான் ஒரு பொழுதுபோக்கு. அதில் வந்து அவங்க நிறைய எந்த நடிகர்கள் நடித்த படங்களை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய விஜய் அவர்கள் படங்களையும் இந்த விஜயகாந்த் அவர்கள் படங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம், விஜயகாந்த் அவர்கள் வந்து சுறுசுறுப்பாக சண்டை போடுற மாதிரியும், நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்கிற மாதிரியும், இப்படி நிறைய காட்சிகள், போலீஸாக இருந்து நிறைய விசாரணைகள் செஞ்சு குற்றவாளிகளை பிடிக்கிற மாதிரியும், இந்த விறுவிறுப்பான காட்சிகள் எல்லாமே அந்த ஜனங்களுக்கு பிடிக்கும். முக்கால்வாசி அவங்க வந்து ஒரு பாமரர்கள் தான். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருக்குமே விஜயகாந்த்னா ரொம்ப பிடிக்கும்.
அங்கே விஜயகாந்த் ரசிகர் மன்றம் அதுவும் நிறைய இருந்துச்சு. அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எல்லாமே இந்த ஃபயர் ஆஃபீஸு, தீப்பெட்டி ஆஃபீஸு, இப்படி இதில் வேலை செய்கிறவங்க தான். அதனால் அந்த ரசிகர் மன்ற தலைவர்கிட்ட வந்து கல்யாணம், ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னா, அந்த பகுதியில் உள்ள ஒரு ஏழை பெண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே ஒரு பத்திரிக்கை அடித்து அந்த ரசிகர் மன்ற தலைவர்கிட்ட கொடுத்தா போதும். அவர் என்ன செய்வார்னா, அதை விஜயகாந்துக்கு அனுப்பிவிட்டு அவர் அந்த பெண்ணுக்கு எவ்வளோ என்னென்ன சீதனங்கள் கொடுக்கணுமோ, சீதன பொருள்கள், அதை நான் பார்த்துருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன், அத்தனையும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த ரசிகர் மன்ற தலைவர் வழியாக உதவி செஞ்சிருவார். அவர் உதவி செய்கிறதுனால தான் அந்த ரசிகர் மன்ற தலைவர் அந்த ஏழை பெண்ணுக்கு உதவி செய்வார். கட்டிலிருந்து பீரோ, மிக்சி, கிரைண்டர், இன்னும் நிறைய பொருள்கள், பாத்திர பண்டம், அந்த பெண்ணுக்கு இன்னும் சேலை, துணிமணி, இப்படி நிறைய நான் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அப்போவே இந்த ஏழை எளிய மக்கள் அவங்க எல்லாருக்குமே அது பிடிக்கும். அப்போ அவர் கட்சியே ஆரம்பிக்கலை. ஆரம்பிக்காத போதே அப்படி ஏழை எளியவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சார். அப்போ தான் ரசிகர்களால் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கணும், கட்சி ஆரம்பிக்கணும்னு அவர் கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சியும் நல்லபடியாக தான் வளர்ந்துச்சு. வாக்கு வங்கியும் அவருக்கு அதிகமாகவே 10% வாக்கு வங்கி இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு தேர்தலையும் நின்று ஓரளவு வாக்கு வங்கியை உயர்த்திக்கிட்டே வந்தார். நல்ல உடல் நலத்தோடு இருந்தார். அதனால் அவர் கட்சியை வளர்த்துக்கிட்டே வந்தார். இந்த கட்டத்தில் தான் அவர் ஜெயலலிதா அவர்களோட கூட்டு சேர்ந்து எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 27 ஜெயிச்சு எதிர்கட்சியாகவும் வந்தாங்க தேர்தலில். அந்த எதிர்கட்சியாக வந்திருக்கும்போது அவர் செய்த ஒரே தவறு என்னன்னு பார்த்திங்கன்னா, சட்டமன்றத்தில் அதாவது அநாகரிகமாக நடந்துக்கிட்டார் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா சினிமா பாணியில் என்ன செஞ்சிட்டாருன்னா, நாக்கை நீட்டி கையை நீட்டி இப்படியெல்லாம் ஒரு தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள்ட்ட பேசிட்டார். அப்போதான் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை வரலாறுல அரசியல் ரீதியாக நான் செய்த ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விஜயகாந்த் அவர்களை என்னோட கூட்டணியாக சேர்த்தது தான். அவருக்கு கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகம் தெரியாமல் இப்படி சட்டமன்றத்தில் கையை நீட்டி நாக்கை கடித்து அநாகரிகமாக பேசிட்டார். அது சட்டமன்றத்தில் எப்படி பேசணும் அப்படிங்கிறது கூட தெரியாத ஒருவர் எதிர்கட்சி தலைவராக வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் நடந்தாலும் அவருக்கு ஒன்றும் எந்த இதுவும் கம்மியாயிரல, அவருடைய புகழ் ஒன்றும் கம்மியாயிரல. ஆனால் அவருக்கு உடல்நலம் பாதிச்சிருச்சு, தைராய்டு பிரச்சனை, அதனால் கழுத்தில் வந்து அவருக்கு பேச முடியாமல் இப்படிலாம் ரொம்ப பிரச்சனைகள், இன்னும் சொல்ல முடியாத நோய்கள்லாம் அவருக்கு வந்ததுனால தான் அமெரிக்கா அங்கே எங்கேயும் கொண்டு போய் பிரேம்லதா அவர்கள் வச்சு பார்த்தாங்க. அதோடு அவர் பேச்சு திறமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. உடல் நலம் குன்றியதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, பிரேம்லதா அவர்களே கட்சி பணியை எடுத்து செய்ய ஆரம்பித்தாங்க. அவரோட சேர்ந்து பரப்புரை எல்லாமே அவங்களே செய்யும்போது தன்னுடைய கட்சிக்கு அப்படின்னு ஒரு தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது அதனுடைய கொள்கை இதை பற்றி பேசுவாங்க. தைரியமாக நல்ல விறுவிறுப்பாக ஆக்ரோஷமாக பேசுவாங்க. மக்கள்கிட்ட அது போய் சேரும், இவங்க கட்சிக்காக இவங்க இத்தனை வாக்குறுதிகளையும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களும் அதை வந்து பார்ப்பாங்க. அதே ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு, இப்போ குறிப்பாக அவங்க அதிமுக கூட தான் கூட்டணியாகவே இருந்தாங்க, அந்த கட்சிக்கு கூட்டணியாக போன பிறகு அவங்க தப்பே செஞ்சாலும், அவங்களுடைய கொள்கை தப்பாகவே இருந்தாலும் அவங்களுக்கு ஜாலரை அடிக்கக்கூடிய நிலைமைக்கு தேமுதிக வந்துடுது. காரணம், அவங்கக்கிட்ட வந்து பணம் வாங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லை, தொகுதிகளும் அவங்க கொடுக்குற தொகுதிகளை தான் இவங்க வாங்கி எந்தெந்த தொகுதியில் நிற்க சொல்கிறாங்களோ அந்தந்த தொகுதியில் நிற்பாங்க. இவங்களுடைய வாக்கு வங்கியை பொறுத்து அவங்க பணம் தருவாங்க. இப்படி தான் அவங்க ரெண்டு தேர்தலையும் சந்தித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வாக்கு குறைஞ்சி போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, விஜயகாந்த் அவர்கள் பரப்புரைக்கு போகவே முடியலை. எலெக்ஷன் சமயத்தில் தேர்தலுக்கு பேச்சாளராக போகணும், அப்போ தான் மக்களை சந்திக்கணும். சந்தித்தா தான் மக்கள் வந்து அதை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஆர்வமும் உற்சாகமும் வரும். தலைவரை பார்க்கணும், அப்போ தான் மக்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். அது இல்லாமல் என்ன தான் பிரேமலதா போய் பேசினாலும் தலைவர் கேப்டன் வருவார் போவார் அப்படி என்ன சொன்னாலும் மக்களுக்கு வந்து அது போய் சேராது. அவங்களுடைய சிந்தனையில் இருக்கிறது எல்லாமே விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, அவருடைய மைத்துனர் சுதீஷ் அவர்கள், அவங்களும் அந்த பணத்தை மட்டும்தான் எதிர்பார்த்தாங்களே தவிர கட்சியின் வளர்ச்சியை எதிர்பார்க்கல. கட்சியை வளர்க்கணும், இன்னும்
முன்பு இருந்ததை விட இனிமேல் அதை சிறப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவரும் நினைக்கல. இப்போ என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு இப்போ இந்த தேர்தலில் அவங்க தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு அதிமுகவுக்கு இருந்தாலும், இவங்களுடைய தேவை என்னன்னு பார்த்திங்கன்னா பணம். அந்த பணம் இருந்தால் தான் தேர்தலை சந்திக்க முடியும். அப்போது அதிமுகவோட கூட்டணி வச்சால் தான் பணம் வாங்க முடியும். அந்த பணத்தை வச்சு தான் தேர்தலில் பிரச்சாரம் பண்ண முடியும். அதுக்காக அவங்களும் கடைசி வரைக்கும் எதிர்பார்த்தாங்க. பார்க்கும்போது கடைசி வரைக்கும் அவங்க கூப்பிடலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய மகன் விஜயபிரபாகர் தான் அதுக்கு. விஜயபிரபாகரனும் சுதீஷும் தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம். ஏன்னா சின்ன பிள்ளை, அவன் வந்து சின்ன வயசு பையன். அவனுக்கு அவங்க அப்பா வந்து சின்ன பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ரசிகர்கள் அவரை கொண்டாடினாங்க, நம்ம அப்பா என்னமெல்லாம் செஞ்சாங்க, அது கூட அவருக்கு முழுமையாக தெரியாது. அப்படி தெரியாத ஒரு பையன், இன்னும் கட்சிகளினுடைய வரலாறு தெரியாத ஒரு பையன் வந்து பிரச்சாரம் பண்ணால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதே இது சும்மா பத்திரிக்கைக்காரங்கக்கிட்ட எல்லாம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம் சிங்கிளாக தான் வரும், பன்னிகை தான் கூட்டமாக வரும், இப்படி வந்து மற்ற அரசியல்வாதிகளை, அதுவும் கூட்டணி வைக்க போகிற அதிமுகவையே ரொம்ப, அவங்க என்ன தான் அவங்க கொள்கையில் வந்து வேற ஒரு கட்சியை தழுவி இருந்தாலும் இவங்க அதுக்கு தான் போக போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள அனுசரித்து போனால் தான் தொகுதி தருவாங்க. அதுவே இல்லாமல் அவங்களையே தரக்குறைவாக பேசும்போது அவங்க தொகுதி தரமாட்டாங்க. இவங்க தேவையில்லை, இப்போதைக்கு இவங்கக்கிட்ட வாக்கு வங்கியே இல்லை, 2% தான் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பையன் விஜயகாந்த் அவருடைய மகன் வந்து ரொம்ப ரொம்ப தரக்குறைவாக, அதாவது எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் தனித்து போட்டிடுவோம், இந்த அதிமுக டெபாசிட் இழக்கும் இழக்கட்டும், அதை நம்ம வாயால் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு கட்சியை வந்து அதுக்கு பிடிச்சி தானே அதுக்கு போகணுன்ட்டு போகிறீங்க, திரும்ப அவங்க சீட்டு கொடுக்கலன்னு உடனே அவங்கள தரைக்குறைவாக பேசுனா அது எப்படி? இப்படி தான் இன்றைக்கி எல்லா கட்சிக்காரங்களுமே செய்கிறாங்க. அதிமுகவிலேருந்து சீட்டு கிடைக்காதவங்கெல்லாம் இப்போது டிடி தினகரன் கட்சியில் போய் சேர்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, உடனே அதிமுகவை தரமட்டமாக பேசுகிறாங்க. அப்போது அந்த கட்சியில் தானே நீங்கள் இருந்தீங்க, திரும்பியும் அதையே நீங்கள் குறைச்சி பேசுகிறீங்க. அதுதான் மக்கள் புரிஞ்சுக்கிறணும். இவங்க போகிற இடமெல்லாம் அவங்க தொகுதியை சேர்ந்தவங்களும் பின்னாடியே போகணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அதே மனநிலை தான் இந்த விஜய் பிரபாகரனுக்கும். நம்ம அப்பா அவங்க எப்படி கட்சியை வளர்த்தெடுத்தாங்க, நம்மளும் பணிவு தேவை, பணிவு இருந்தால் தான் உயர முடியும். எம்ஜிஆர் அவர்களே ஒரு பாடல் பாடியிருப்பாங்க, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்னு. இன்றைக்கி ஒரு பதவி அடையணும்னா பணிவு இருந்தால் தான் போக முடியும். அந்த கட்சியை வளர்த்தெடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு சுமூகமாக பேசணும் அப்படிங்கிறது தெரியணும். அப்படிலாம் பேசாமல் இந்த சுதீஷ் அவர்கள் என்ன சொல்லிட்டார்னா, சீட்டு கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சவுடனே நமக்கு இன்றைக்கி தான் தீபாவளி, அப்போது இதுக்கு சீட்டு கிடச்சிருந்ததுன்னா தீபாவளி இல்லையா, அப்படியெல்லாம் பேசவே கூடாது. அதுக்காக அதிமுகவுக்கு வக்கலாத்து வாங்குறேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். விஜயகாந்த் அவர்கள் கட்சியை இப்படி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களே சிறுக சிறுக சிதைச்சிட்டாங்க. அதுக்கு முதல் காரணம் பிரேம்லதா அவர்கள், அடுத்து அவருடைய தம்பி சுதீஷ் அவர்கள் பையன் விஜய் பிரபாகர். இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பாவை நான் முதல்வர் சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சீட்டு வந்து பொதுவானது, அது அதை வச்சு அவங்க அப்பாவை வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நல்ல எண்ணங்கள் தான். பாவம் அவங்க அப்பா வந்து நல்ல உடல்நிலையில் இல்லை, அமைதியாக இருக்கார், அவரால் ரொம்ப பேச முடியாது, தைராய்டால் கழுத்துல எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. இவங்க மூணு பேருமே என்ன செய்கிறாங்கன்னா, பணத்துக்காக அவரை பகடக்காயாக பயன்படுத்துகிறாங்க. அப்படி தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அவர் இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவு கூட அவர் இல்லை. இவங்க தான் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அவர் எதுவுமே சொல்லலை. அவர் ரொம்ப 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 சினிமா உலகிலும் சரி அரசியலிலும் சரி அவர் ரொம்ப நல்லவர். சில வேளைகளில் கோபமே அவருக்கு வந்திருக்கும். அரசியலில் பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்களை தாக்கிட்டார் அப்படிம்பாங்க, கூட நின்ன வேட்பாளரை அடிச்சிட்டாரு அப்படிம்பாங்க. ஆனால் அவர் அந்த கோபத்தில் அதை செய்வாரே தவிர அடுத்த நிமிஷம் அதை மறந்து அவங்கக்கிட்டே அவர் ஜாலியாக பேசிடுவார். அந்த மாதிரி தான் அவருடைய குணம். ஆனால் இவங்க எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்ம இந்த கட்சியை வச்சு இப்படி தேர்தல் சமயத்தில் காசு கிடைக்கும் அப்படின்னு இவங்க நினச்சதுனால தான் இன்றைக்கி இந்த கட்சி மொத்தமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா இப்போ எல்லா அலுவலகங்கள்லையும் கட்சி அலுவலகங்களில் ஆளுக எல்லாம் இருக்காங்க. ஆனால் தேமுதிக அலுவலகம் வெறிச்சோடி போய் ஆளே இல்லாமல்
234 தொகுதிக்கு ஆள் எங்கேருந்து நிப்பாட்டுவீங்க? தைரியமாக சொல்லிட்டு வெளியேறிட்டாங்க. நாங்கள் 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை நிப்பாட்டுவோம் அப்படின்னு யாருமே வரல. இதுவே நமக்கு முதல் தோல்வி. இன்னும் அதுலேயும் நின்று அதுலேயும் காசை செலவழித்து பிரச்சாரம் பண்ணி ஓட்டே கிடைக்கலன்னா அது அதை விட இந்த கட்சி அழிஞ்சே போயிருச்சு அப்படி தான் நம்ம நினைக்கணும். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் மிகவும் நல்லவர். அவரால் சினிமா துறையிலையும் சரி, சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், அதுலேயும் சுனாமி வந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கணக்கில் அடங்காத உதவிகளை செஞ்சார். இப்போ இருக்கிற அரசியல் ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகளும் சரி, இன்னும் ஆளை துடிக்கின்ற அரசியல்வாதிகளும் சரி, எந்த எம்எல்ஏவும் இப்படி விஜயகாந்த் அவர்கள் மாதிரி பொது ஜனங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் ஜெயிச்ச தொகுதியில் தான் சாதாரண எம்எல்ஏக்கள் ஏதாவது செய்வாங்க, அது கூட எட்டி பார்க்காம கூட இருக்காங்க. ஆனால் இவர் தமிழகம் ஃபுல்லாக எந்தெந்த தாழ்த்தப்பட்ட ரொம்ப பாவப்பட்ட ஊர் இருக்கோ அங்கே எல்லா இடங்கள்லையும் அவர் உதவி செஞ்சார். அதையெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். ஆனால் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் கொண்டவங்க, நல்ல செயல் செய்கிறவங்களெல்லாம் புறந்தள்ளிடுவாங்க. புறந்தள்ளிட்டு ஆடம்பரமாக இருக்கணும். ஒரு கார் வந்தால் பின்னாடி 100 கார் வரணும். அவங்க நம்ம குடிக்க தண்ணி கொடுக்கலனாலும் பரவாயில்லை, அவங்களுக்கு கொண்டு ஒரு 500 ரூபாய் அவங்க ஒரு ஆளுக்கு போட்டுட்டால் தூக்கி எடுத்து ஓட்ட போட்டுருவாங்க. அதே மாதிரி இவங்க கையை நீட்டினாலும் அப்படியே அவங்க விருப்பம் இல்லாமல் அந்த கையை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. எல்லோரும் வேட்பாளர்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி, ஆனால் யாருமே வந்து முழுமையான ஒரு பாசத்தோட ஐயோ நமக்கு ஓட்டு போட போகிற ஜனங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரம் தான் என்னத்தையாவது கதையை அள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. அவங்கள தான் இந்த ஜனங்கள் நம்புகிறாங்க பாவம். அதுக்காக விஜயகாந்த் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்லவில்லை. அவருடைய ஓட்டு வங்கி அவங்களுடைய குடும்பத்தாராலேயே அது ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்பவங்களை நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.